உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தலைப்பில் இன்று காணி என்னும் சொல்லை நாம் காண்போம். பாரதியார் பாடிய பாடல்களிலேயே ஒரு பாடல் என் நெஞ்சை கவர்ந்தது. எல்லோரும் எவ்வளவோ வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறே என்றார் வள்ளலார். எவ்வளவு கொடுத்தாலும் போதாது போதாது என்ற மனமுடையவன்தான் மனிதன். ஆனால் பாரதியார் என்ன கேட்டார்? எனக்கு காணி நிலம் வேண்டும் என்று கேட்டார். ஒரு காணி நிலம் எனக்கு போதும், பெரிதாக எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்றார். அந்த காணி நிலத்து ஒரு வீடு கட்டி கொள்ள வேண்டும், அதில் தென்னை மரங்கள் இருக்க வேண்டும், அதில் கத்தும் குயில் ஓசை என் காதில் பட வேண்டும் என்றெல்லாம் அவர் ஒரு கணாக்கண்டு எழுதிய பாட்டு நம் மனக்கண்ணிலே என்றும் மறவாதாக நிற்கின்றது. அந்த காணி நிலம் என்றால் எவ்வளவு பரப்பு? இப்போ நம்ம ஏக்கர் என்றெல்லாம் நமக்கு தெரியும். வீடு கட்டுவதற்கு ஒரு மனை என்றால் தெரியும், கிரவுண்டு. அது 40 அடிக்கு 60 அடி உள்ள நிலத்தை நாம் ஒரு மனை அல்லது ஒரு கிரவுண்ட் என்கிறார்கள், வீடு கட்டுவதற்கு போதுமான நிலம். ஆனால் பாரதியார் கேட்ட காணி என்பது என்ன? பழங்காலத்திலே சோழ காலம் மட்டுமல்ல, சங்க காலத்திலிருந்தும் சங்க காலத்துக்கு முன்பு சிந்துவெளி நாகரிக காலத்திலிருந்தும் 1500 காலமாக நிலங்களை அளப்பதற்கு நீட்டளாவை கோள்கள் இருந்தன. 11 அடி கோல் ஒன்று இருந்தது, 12 அடி கோல் இருந்தது. ஏ, ஒரு அளவு இருந்தால் போதாதா என்று கேட்டால், ஒரு வட்டமான பகுதி வட்டத்தை அளக்க வேண்டுமென்றால் அதற்கு எல்லாவற்றிற்கும் 11 அடி கோல் தான் தேவை. ஒரு வண்டி சக்கரம் சேர் சக்கரம் எது செய்வதாக இருந்தாலும் அதற்கு 11 அளவு தான் தேவை. ஆதலினாலே அந்த 11 அடி என்பதை செங்குத்தான இது நீளமானது அகலமானது என்ற பகுதிகள் என்று கருதாமல் வட்டமான வளைவான பகுதிகளுக்கு கூட அளந்து வழிபடுவதற்கு அந்த 11 அடி கோல் பயன்பட்டது. இந்த சிந்து வழியிலே உள்ள மொஹஞ்சதாரோவிலே அந்த பாதைகளின் அகலம் 11 அடியின் அடங்காக இருக்கு. 22 அடி அகலம் இருக்குது, 11 அடி இருக்கும். சந்து என்றால் 5.5 அடி இருக்கும். இந்த 11 அடி அளவு மதுரையில் கூட தேரோடும் தெரு 44 அடி உடையது. அப்போ 4 கோல் அகலம், 11 × 4 பெருக்கினால் 44 அடி. எனவே தமிழ்நாட்டிலே கீழடி மதுரை முதல் சிந்துவெளி வரையிலே இந்த 11 அடி கோல் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அது அல்லாமல் வெறும் நிலங்களை மட்டும் அளப்பதாக இருந்தால், அதாவது சதுரமோ செவ்வகமாகவோ இருக்கின்ற நிலத்தை மட்டும் அளப்பதாக இருந்தால், அங்கு 12 அடி கோல் வைத்திருந்தார்கள். அந்த 12 அடி கோலில் 6 அடி என்பது தான் ஒரு அங்கணம், ஒரு அங்கணம் வீடு, 2 அங்கணம் வீடு என்பார்கள். அதனாலே அந்த 12 அடி கோல் நில அளவைக்கே பயன்பட்டது. இப்பொழுது நாம் இந்த காணி நிலத்தை எப்படி அவர்கள் அளந்தார்கள் நாம் காண்போம். இந்த ஏக்கர் என்ற அளவு, சங்கிலி என்ற அளவெல்லாம் வெள்ளைக்காரர்கள் இங்கு நமக்கு பயன்படுத்தினார்கள். அந்த சங்கிலி அளவு நம் 11 அடி கோலை பின்பற்றித்தான், நம் நிலவளவை பார்த்துத்தான் வெள்ளைக்காரர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். 11 அடி கோலில் 2 கோல் அளந்தால் 22 அடி, அந்த 22 அடியை தான் அவர்கள் சங்கிலி என்றார்கள். அந்த சங்கிலி அளவை கொண்டு தான் அவர்கள் 1 சென்ட் நிலம், அதாவது 22 அடி 22 அடி 1 சென்ட், 100 சென்ட் 1 ஏக்கர் என்று கொள்கிறார்கள். அதன்படி 11 அடி அளவை கொண்டு தான் ஏக்கர் என்ற அளவே வந்தது. வெள்ளைக்காரர்களுக்கு இது தமிழர்கள் கொடுத்த கொடை என்று சொல்லலாம். அதற்கடுத்து 12 அடி கோல் எதற்கு பயன்பட்டது என்று கேட்டால், நிலங்களை அளப்பதற்கு, ஒரு ஊரை அளப்பதற்கு இதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள். அந்த 12 அடி கோல் அந்த 12 அடி கோல் 12 × 12 பெருக்கினால் அது ஒரு குழி, 100 குழி கொண்டது ஒரு மா, 4 மா கொண்டது ஒரு காணி, 5 காணி கொண்டது ஒரு வேலி. ஒரு வேலி நிலம் என்பது 6.157 ஏக்கர் கணக்கிலே வரும் ஒரு வேலி என்பது. இந்த காணி என்பது என்ன? இந்த காணி என்பது இந்த 12 அடி கோலால் அளக்கிறார்கள். 12 அடி கோல் 2 கோல் கொண்டது 24 அடி. அப்படி அந்த 240 அடிக்கு 240 அளவு வைத்து அளந்தால் அதுதான் ஒரு காணி நிலம். அந்த 240, அதாவது இந்த
ஏக்கர் கணக்கு வரும்போது 11 அடி கோளாறு அளக்கும்போது 220 அடிக்கு 220 அடி அளந்தால் அது ஒரு ஏக்கர். 11 அடி கோலை 2 பங்காக்கி அதை 22க்கு 22 பெருக்கினால் அது வந்து சங்கிலி கணக்கிலே வந்து ஒரு ஏக்கர் கணக்கிக்கு ஒழுங்காக வந்து விடுகிறது. ஆனால் இந்த 12 அடி கோளால் அளக்கும்போது 12 2 24 அதை 10 பெருக்கும்போது 840, 240க்கு 240 பெருக்கினால் அதுதான் ஒரு காணி நிலம். 22 அடி 22 அளவுக்கு 220 அடியால் பெருக்கினால் ஏக்கர். 11 அடி கோளால் 220 அடிக்கு 220 என்று பெருக்கினால் ஒரு ஏக்கர். 12 அடி கோளால் 240 அடிக்கு 240 பெருக்கினால் அதுதான் ஒரு காணி நிலம். இதைத்தான் பாரதியார் ஒரு காணி நிலம் என்று கேட்டார். காணி நிலம் என்பது ஒரு ஏக்கரை விட சற்று பெரியது. 240க்கு 240 24